ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அரந்த் ஃப்ரம் ஆர் அப்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசை உலகில் தவிர்க்க முடியாத ஒரு மாமேதையாக ஒரு லெஜெண்டாக வாழ்ந்துட்டு இருந்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்பிபி சார். இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். ஸோ அவரோட நினைவுகள் தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அவர் கடந்து வந்த பாதை, அவர் என்னென்ன செஞ்சுருக்கார், அவருக்கு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவர் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட மிங்கலாக இருந்தார் அப்படிங்கிறத நீ நம்ம பார்க்க போகிறோம். இவரோட இழப்புங்கிறது இசை உலகில் இசையை விரும்புகிற மாற்று மொழியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவர் நிறைய பேர் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இசை உலகுக்கு இது ஒரு பெரிய இழப்பீடாக இருந்துகிட்ருக்கு. இனி நம்ம இந்த வீடியோ வந்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும், அவருக்கு நம்ம செலுத்துகிற ஒரு நினைவஞ்சலியாக இருக்கட்டும்ங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யோ எஸ்பிபி சாரோட ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே அவரை எஸ்பிபி எஸ்பிபி எஸ்பிபின்னு சொல்லி பழகிட்டோம். இந்த எஸ்பிபினா என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எஸ்பிபி அப்படின்னா ஸ்ரீபதி பண்டிதாரத்தில பாலசுப்ரமணியம், இதுதான் அவரோட இயற்பெயர். ஸோ அதை ஷார்ட் ஃபார்ம் தான் எல்லாருமே எஸ்பிபி எஸ்பிபின்னு கூப்பிட்டு பழகிட்டோம். இவர் எப்போ பிறந்தாருன்னா 1946 நெல்லூர் மாவட்டத்தில் ஜூன் 4ஆம் தேதி பிறக்கிறார். அப்டூ இன்னைக்கு வரைக்கும் 74 வயதுகளை கடந்த ஒரு ஆளுமையாக இருந்தவர். இன்னைக்கு செப்டம்பர் 25, 2020 நம்மளை விட்டு பிரிஞ்சு இறைவனோட சேர்ந்திருக்கார். ஸோ 74 வயதுகள் நிறைவடைந்த ஒரு மாமனிதர், இசை உலக ஜாம்பவான் யாருன்னா நம்ம எஸ்பிபி சார் தான். இவர் பிறந்த காலகட்டங்கிறது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படாத காலகட்டத்தில் இருந்ததுனால, நெல்லூர் மாவட்டங்கிறது முதல் எங்கே இருந்ததுன்னா மெட்ராஸ் மாகாணத்தோட ஒரு அங்கமாக இருந்துருந்தது, அதாவது முந்தைய தமிழ்நாட்டோட ஒரு அங்கமாக இருந்துட்டு இருந்தது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு நெல்லூர் மாவட்டம் வந்து ஆந்திராவோட அண்டரில் போயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர் தமிழக மக்களுக்காக பல விதமான இசை பாடல்கள் வந்து உருவாக்கி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்பிபி சார் தான். ஸோ அவர் வந்து நம்ம தமிழ் மக்களோட இசையோட இரண்டரை கலந்தவருங்கிறதுல வியப்பே இல்லை. இவரோட இளமை காலம் ப்ளஸ் வாலிப காலங்கள்லாம் அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது இவர் வந்து வெறும் இசையை மட்டும் தான் சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியணும். இவர் இசையை மட்டும் சார்ந்தவராக இருந்தவர் இல்லை, இவர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு பெரிய பேக் போன் இருந்திருக்கு. இப்போ இசைத்துறையில் சாதித்த அதே அளவுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் வந்து நிறைய விதத்தில் சாதிச்சிருக்காரு. இவர் மோஸ்ட்லி கமலுக்கு வந்து அதிகமாக டப்பிங் பேசியிருப்பார். இவர் கமல்ஹாசனுக்காக 120 மேற்பட்ட தெலுங்கு மூவிஸில் வந்து டப்பிங் பேசியிருக்கார். தசாவதார படத்தை வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணும்பொழுது அந்த 10 தசாவதார வேடங்களில் 7 வேடங்களுக்கு வந்து இவர் வந்து கமலுக்காக டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பார். அந்த வயதான பாட்டி வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து எஸ்பிபி வந்து டப்பிங் பேசியிருப்பார். இவர் இசைத்துறையில் சாதித்த விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சமெலாம் இல்லை. 40,000 மேற்பட்ட பாடல்கள் பண்ணதுக்காக கின்னஸ் ரெக்கார்டில் வந்து முத்திரை பதித்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்பிபி சார். அது மட்டும் இல்லாமல் 6 தேசிய விருதுகள் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் 4 மொழி படங்களுக்கு தேசிய விருது பெற்ற முதல் பின்னணி பாடகர், இறுதி பின்னணி பாடகர் ரெண்டுமே அவர் தான். இது வரைக்கும் யாரும் வாங்கலை. அந்தளவுக்கு ஒரு ஆளுமை மிக்கவர் யாருன்னா நம்ம எஸ்பிபி சார் தான். இது மட்டும் இல்லாமல் 1981 பிப்ரவரி 8 கர்நாடக இசையமைப்பாளர் உபேந்திரகுமாருக்காக பெங்களூரில் இருக்க ஒரு ஸ்டுடியோவில் காலையில் 9 to 9:00 21 பாடல்கள் கண்டினியூஸாக பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஒரு நாளில் 19 பாடல்களும், ஹிந்தியில் வந்து 6 16 பாடல்களும் பாடி சாதனை புரிந்த சாதனையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சார் தான். சாதனைகள் மட்டும் இருந்திருந்தால் ஒருத்தர் இந்த அளவுக்கு மக்கள் மனதில் ரீச் ஆகிருப்பாரா அப்படின்னு சொன்னால் தெரியல. ஆனால் இவர் ரீச் ஆனது காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு இலக்கணம் வச்சுருப்பாங்க, பாடலாம் இப்படி தான் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் இதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு ஒவ்வொரு பாடல்களையும் இருமல் சத்தத்தையும் போதை அந்த போதை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாடுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தவர். இடையிலேயே பேச்சு துணி அந்த மாடுலேஷன் மாற்றி பேசுகிறது இதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு சாதனை புரிந்தவர், மற்ற மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்பிபி சார் தான். அது மட்டும் இல்லாமல் பாமரனுக்கும் புரியணும் அப்படிங்கிறனால வட்டார வழக்கு மொழிகளை வந்து பாடலில் புகுத்தியவர் வந்து நம்ம எஸ்பிபி சார் தான். இந்த உச்சி வகுந்தெடுத்த பிச்சுப்பூ வச்ச கிளி அந்த பாடலை வந்து நியாயம் என்ன செல்லாதாங்கிறத நியாயம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ வந்து வட்டார வழக்கு மொழி வந்து மக்களுக்கு போய் சேரணும், அது வந்து கொஞ்சம் பிரபல்யம் அடையணும் அப்படிங்கிறதுல ஒரு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சார் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கர்நாட்டிக் மியூசிக்கை பேஸ் பண்ணல அப்படின்னாலும், கர்நாட்டிக் மியூசிக்கை வந்து கற்றுக்கல அப்படின்னாலும், பட் கர்நாடக சங்கீதத்துலேயும் இவர் வந்து தனி முத்திரை பதித்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கண்கூட தெரிஞ்சதான். இத்தகைய ஆளுமை மிக்கவர் வந்து ஆகஸ்ட் மந்த்து கொரோனா கேஸ்னால் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவர். இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனிவே இப்போ வந்து அவர் நம்ம கூட இல்லை, பட் வந்து இந்த வீடியோ அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே அவரோட ஆத்மா சாந்தியோடு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிபிக்கும் உங்களுக்கும் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் என்ன, அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற பாண்டிங் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.